பிஎஸ்சி ஜோர்ஸ் போன மேட்ச் பூயா செக்யூர் பண்ணாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஃபைட் போயிட்டு இருக்குது இந்த கிராஸ் ரோட்ஸில், அதுவும் ப்ளூ ஜோனில் மேலே பாஸ் அஃபிஷியல் ஐ திங்க். ஸோ கொமாஸ் எக்ஸ் ஒரு சூப்பரான வெப்பன் தான், ஹெட் ஷாட் கனெக்ட் பண்ணியிருக்கலாம், பட் மேலேருந்து ஹிட்டு விழுது மக்களே, மேலேருந்து ஹிட்டு விழுது. ஐஜிஎல் ஆதி காலி, ஆக்சுவலாக இவங்க அடிக்கிற மாதிரி எடுத்துல, இவங்க இவங்க தான் அடிக்கிறாங்க ஐஜிஎல் ஆதி, ஆமாம் இவங்க தான் அடிக்கிறாங்க. பட் ஆனால் இவங்க வந்து கிராஸ் ரோட்ஸில் ஃபைட் பண்ணல, இவங்க வேறு லொக்கேஷனில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க நான் ஸ்டாப் கேமிங், நான் ஸ்டாப் கேமிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல அந்த ஒரு கேம் பிளே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ காலி பண்ணிட்டு இருக்காங்க நான் ஸ்டாப் கேமிங் பார்த்தீங்கன்னா. இங்கே நான் ஸ்டாப் கேமிங் காணுமே என்ன ஸ்டோர்க்கா எம்ஜி இன்ட்ரோ பக்கத்தில் இருக்காங்க. மாஃபியா பாலா வர்சஸ் டீம் இன்ட்ரோ மாஃபியா பாலா டீம் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் இக்கட்டான மேலே இருக்காங்க, 10th பொசிஷனில் எண்ட் அப் ஆனாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து ஒரு டபுள் டிஜிட் கில்ஸில் வந்தால் மட்டும்தான் அவங்க டாப் 6 ரீச் பண்ண முடியும். பட் அதுக்குள்ளே வந்து ஒருத்தர் காலியாக இருக்கார் அப்படிங்கிறப்ப, டீம் இன்ட்ரோ பக்கத்தில் ஷோஹில் போன மேட்ச் ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல கில் கொண்டு ஒரு 7 கிலோ ஷொகேல் மட்டுமே எடுத்திருந்தாரு. அந்த இடத்துல எய்ம் பாட்டை காலி பண்ணுறாங்க, உள்ள போயிட்டு ஷொகேல் அடிச்சு காலி பண்ணுவாரா. ஃபுட் ஸ்டெப்ஸை நல்லாவே கவனிச்சிருக்காங்க அவங்க. பட் அந்த மூவ்மெண்ட்லேயே பார்த்தீங்க, ஓ நைஸ் ஒன், சரியான ஒரு ஹெட் ஷாட் எசிஜாங்க, கவனிச்சிங்களா, செம்மையான ஒரு கேம் பிளே கொடுத்தாரு. அழுத்திட்டார் மக்களே, ரொம்ப ரொம்ப முன்னே அழுத்திட்டாரு. பட் ஆனால் பேக்கப்புக்கு பிஃபோர் ராட் அவர் உள்ள வந்திருக்காரு. மாஃபியா பாலா டீம் அந்த இடத்துல வைப் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ செம்மையான கில்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒருத்தர் தான் மாஃபியா பாலா டீம்ல இருக்காரு, ஓபெக்ஸ் ஓடிட்டு இருக்காரு. ஸோ அவங்க கூடயும் வந்து ஒரு அட்டாக் பயங்கரமாக இருக்கும். அண்ட் நான் ஸ்டாப் கேமிங் இங்கே வந்து போராடிட்டு இருக்காரு. ஸோ பக்கத்தில் வந்து சப்போர்ட்டிவாக யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன், இருக்காங்க பின்னாடி இருக்காங்க. அண்ட் ஏறி வந்துட்டாங்க, நல்ல ஒரு ரஷ், செம்ம ஸ்பீடாக ரஷ் அடிச்சாங்க. ஸோ ரஷ் அடிச்சு ஃபினிஷும் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் ஹீலும் பக்காவாக பண்ணி விட்டாங்க டக்கு டக்குன்னு. அங்கேயுமே இருமையே எதிர்பார்க்கல, க்ளோவால்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. யாகி யாகி வந்து ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு பேசுகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஹெட்ஷாட் அடிச்சாங்க, ஃபினிஷும் பண்ணியிருக்காங்க. பாஸ் அஃபிஷியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு சீன்ஸ் காமிச்சிட்ருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் எல்லா சைடுமே சுற்றி சுற்றி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. மேலேருந்து ஒரு டீம் அட்டாக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, இல்லை அதே டீம் தான் நினைக்கிறான். இவங்ககிட்டயும் நீ மெடிக்கிட்டும் இல்லை, ஸோ சுற்றி மெடிக்கிட் போட்டுட்டு ஒரு சேஃபான ஒரு பொசிஷனில் தான் இன்னும் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மதன் ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணுறதுல பிடிஎக்ஸில் பெதாரை கன்ஃபார்ம் பண்ணுறா. இல்லை மக்களை ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் இங்கே ஃபோர்ஸ் கிட்ட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். கொஞ்சம் நேரத்தில் டீம் இன்றும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். மாஃபியா பாலா டீம் காட் எலிமினேட்டட் முடிச்சிட்டாங்க, கிளியர் பண்ணிட்டாங்க மாஃபியா பாலா டீமை. ஐயோ ஹெட் ஷாட் மாட்டிடுச்சிங்க பாருங்க, அவர் எந்திரிக்கிறப்ப கரெக்டாக பேரஃபால ஹெட் ஷாட் மாட்டிடுச்சு. அண்ட் சக்ஷம் இங்கே சோலோவாக இருக்கார், அது கூட வந்து பெதா ரிவைவ் பண்ணிட்டாங்க, சக்ஷம் நாக் பண்ணுறாங்க, பவர் இல்லை அவர்கிட்ட. ஸோ அன்ஷு உடனே வந்து ரிவைவ் பண்ணுறாரு, இங்கே ஹோல்ட் பண்ணுறாரு, நீங்கள் கில் எடுங்கப்பா நான் உடனே உங்களை வந்து ரிசரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு ட்ராகோ காலி, ஸோ அந்த ஃபைட்டு கில் தான் போயிட்டுருக்குது. அண்ட் ஒரே ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இன்னும் இருக்கார் பார்த்தீங்கன்னா, யாஷ் வந்து வெறித்தனமாக சர்வை பண்ணிட்டுருக்காருப்பா. ஸோ மூவி எடுத்துருவாரோ அப்படிங்கிற நிலமையில தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். பாப்போம் அப்படியே மூவ் பண்ணா. டெம்பஸ்ல இங்கே ஒரு ஃபைட்டு போயிட்டு இருக்கு. டெம்பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஆர் நாக் ஆயிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஹெச் ஒரு கில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஸ்கிரிப்டை நாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஹெச்க்கும் நல்ல டேமேஜ், ஸ்கிரிப்டை வந்து ஹீல் பண்ண முடியுமான்னு தெரியல. எந்த டீம் ப்ரோ ஆப்போசிட்ல? பிடிஎக்ஸ். ஓ உள்ள பூந்திருக்காரு. ஸோ டக்குன்னு அடிப்பாங்க, ஐயோ ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஜ் மட்டும்தான், ஏஜ் அண்ட் ஸ்கிரிப்டை வந்து ரிவே பண்ணியிருக்காங்க. ஏஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு க்ளூவால்ஸை உடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, பட் அதே டைமில் மெடிக்கிட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிடிஎக்ஸ் ஆப்போசிட்ல ஃப்ரீக் அவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ஃப்ரீக்கை ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா டீமை வந்து கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் அட் லாஸ்ட்டில் ஃபினிஷும் பண்ணியிருக்காங்க. டெம்பஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 kills 5 kills எடுத்திருக்காங்க. செமையா நம்ம டீம் 4 அஃபிஷியல் இப்போ தான் உள்ள வராங்க மக்கள், ஃபைட்டில் எங்கேஜ் ஆகுறாங்க இந்த இடத்துல. ஆஹா உடனே நாக்கு பே இல்லைன்னு நினைக்கிறேன், 2-3 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. டக்கு 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 டவுன் பண்ணாங்க. டீம் டி போன மேட்ச் நல்ல ஒரு கேம் பிளே கொடுத்தாங்க. டீம் டி இந்த இடத்துல வந்து 2 kills கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே யாகியும் வந்து ரிவைவ் பண்ணப்பட்டிருக்காரு, உள்ள வராரு, எல்லா அடமாடி விழுது, ஃபீட்ஸை மாட்டார் நினைக்கிறேன். முன்னாடி பின்னாடி அடி விழுது பாருங்க, என்ன பண்ண முடியாது. நல்ல வேலை வந்து ஒரு டைலர் ஸ்கைலர் அடிக்கிறாங்கன்னே தெரியல, வெறித்தனமாக ஒரு ட்ராக், ஒரு வானத்துக்கு ட்ராக் அடிச்சிட்டாரு. போன டைம் இப்படிதான் யாகி வந்துட்டு டக்குன்னு இது க்ளூவால்ஸ் உடஞ்சு கில் எடுத்துட்டாங்க. 2 பேர் இருந்தாங்க, இல்லை இல்லை ட்ராகோ இன்னும் ஹோல்ட் பண்ணுறாரு, ஆனால் அவர் ஏன் ரிவீல் பண்ணாரு தெரியல, முடிச்சிட்டாங்க. ஆனால் வேறு டீம் கில் எடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா, டீம் இன்ட்ரோ உள்ளிருக்காங்க. டீம் இன்ட்ரோக்கும் டெம்பஸ்ட்டுக்கும் இடையில ஃபைட்டு, டெம்பஸ்ட்ல ஒருத்தர் நாக் பண்ணுறாங்க, மதன கில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, உடனே உடனே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் அனதர் நாக் பார்க்குற ஹெட் ஷாட்டுங்க பாருங்கள், எய்ம் பாட் வந்து அவ்வளோ நேரம் 3 ஷாட் வரைக்கும் அவருக்கே அவங்க ஓப்பனில் இருந்தாரு தெரியல. அதனை ஹீல் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, ஸ்கிரிப்ட் நாக்கு ஸ்கிரிப்ட் கில் எடுத்துட்டாங்க, அதனையும் ஹீல் பண்ணிட்டாங்க டக்குன்னு. ஸோ இங்கே ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பேட்டில் செம்மையாக ஆடிட்டு இருக்காரு ஏஹெச், இந்த இடத்துல நாக் ஆயிருக்காரு, ஒரு கில் டக்குன்னு டவுன் பண்ணிட்டு ஆப்போசிட்ல வந்து. ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி டக்குன்னு உடனே நான் தான் என்ன ஒரே குழப்பமாயிடுச்சு, இன்னொரு டீம் எடுத்துருக்காங்க பிள்ளை, அதான் ஒரு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இவங்க டீம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. டெம்பஸ்ட்ல வந்துட்டு ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க, 4 பேரும் இருந்தாங்க, பட் இப்போ மதன் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ மதன் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் உட்காந்துட்டு இருக்காரு.
எனக்கு தெரிஞ்சு அவரை பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டீம் டி ஸ்னைப்பிங்லா 150 ரீப்பர் டேந்து பார்க்குறோம். ஆப்போசிட்ல பாஸ் அஃபிஷியல், பாஸ் அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா வந்து மேலே அவங்களுக்கு ஜோன் இருக்குது, டீம் டிக்கு தான் ஜோன் இல்லை. இவங்களை தாண்டி தான் வந்து டீம் டி வந்து உள்ளே வந்து அவனை ரிஸ்க் எடுத்துட்டாங்களோன்னு தோணுது எனக்கு டீம் டி. ஆ அந்த பக்கம் போகலாம், பட் இதெல்லாம் ஃபைட் எடுக்கிற முடிவில் ரைசன் வந்து நேராக போகிறார் பார்த்தீங்கன்னா. எவ்வளவு ஓஹோ சிபியா நாக் பண்ணுறாங்க மக்கள், சிபியா நாக் பண்ணுறாங்க, லெஜின் ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காரு, அண்ட் சாம்ராட் ஆல்சோ நாக்கு, ஒருத்தர் கில் பண்ணுறாங்க, லார்ட்ராஜ் இனம் இருக்காரு அவரும் நாக்கு மக்களை, லெஜின் மட்டும்தான், லெஜின் மட்டும்தான். ஃப்ரீஸ் கிரேன் நிறுத்தி விட்டுறாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல, கில்ஸையாவது கன்ஃபார்ம் பண்ணலாம், பாயிண்ட்ஸ் ஆகுது வரும் ஃபீல் பண்ணுறாரு அவரு, அண்ட் முடிச்சார் மக்களை. டீம் டி காட் வாய்ப்புடு. ஸோ அவர் எதிர்பார்த்து அடிச்சாரால் எப்படி அடிச்சார் அப்படின்னு தெரியல, பட் ஒரு ஷாட் கரெக்ட் ஆகிடுச்சு, தாவி அடிச்சு அந்த க்ளூவால் ஃபர்ஸ்ட் ஷாட்டில் வந்து க்ளூவால் உடஞ்சி அடுத்த ஷாட்டில் வந்து அவர் மேலே பட்டு காலி ஆகிட்டாங்க. அண்ட் பாஸ் அபிஷியல் ஆல்சோ காலி, அவரையும் முடிச்சிட்டாங்க. ஸோ சோலாவாக உடைய உள்ள உடையாந்துருந்தார், அவரையும் முடிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே கில்ஸை பாருங்கள், டீம் இன்ட்ரோ டோட்டலாக 16 கில்ஸ் மக்களே, ஸோ ஃபார் 16 கில்ஸ் டெம்பஸ்ட் காட் எலிமினேட்டட். ஆமாம் நல்ல ஒரு பேட்டிலாக இருந்துச்சு, அண்ட் எண்டுக்கு வந்திருக்கோம். 12 அலைவ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் போயிட்டு இருக்கு. அண்ட் உண்மையாலுமே இன்ட்ரோ டீம் வந்து வேற லெவலில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, கில்ஸ் அப்படியே குவிச்சிட்டு இருக்காங்கனே சொல்லலாம். சோஹில் போன மேட்ச் வேற லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, இந்த மேட்ச் அதே மாதிரி கன்சிஸ்டாக வந்து 7 கில்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச் வந்து 7 கில்ஸ் எடுப்பாங்களா, அதுக்கு ஐயோ பேசிட்டு இருக்க டைம்ல டக்குன்னு ரெண்டு பேர்த்த வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ரெண்டே பேர் தான் இருக்காங்க, ஹீலும் ஹீல் பண்ணிட்டாங்களா, இல்லை அது இருக்காங்க. ஆமாம் ஆமாம் நான்ஸ்டாப் கேமிங் தான் இருக்காங்க. ஸோ இன்ட்ரோ வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு பேர் வச்சு போய் அடிக்க முடியுமா சோஹிலுக்கு இந்த இடத்துல, நல்ல டேமேஜ் விழுந்திருக்கு. பட் கில் ஃபீல்ட் வழியாக பார்த்தோம்னா அவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு டாப்ல வருவாங்க. போன மேட்சும் செம்மையாக கில்ஸ் அடிச்சிருந்தாங்க, ஸோ இந்த மேட்சும் அதை விட டபுளாக வந்து கில்ஸ் அடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ரேட் நாக் ஆயிருக்காங்க, யாகி வந்து இந்த இடத்துல கில் எடுத்திருக்காங்க டீம் நான்ஸ்டாப் கேமிங்ல. ஸோ ஸ்கைலர் உண்மையாக பண்ண முடியாது, அட் லாஸ்ட்ல ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு டீம் இருக்கு, ஸோ பிடிஎஸ் வர்சஸ் நான் ஸ்டாப் கேமிங் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் கேமிங் வந்து சாரி பிடிஎக்ஸ் வந்து பொறுமையாக இருந்தாங்க. ஸோ அவங்கள முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம உள்ளே ஏறி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்தாங்க. இந்த இடத்துல பிடிஎக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, பட் நல்ல டேமேஜ் விழுந்திருக்கு இந்த இடத்துல, ஹீலும் பண்ணுறாங்க. நான் ஸ்டாப் கேமிங் எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டு தான் அட்டாக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ க்ளூவல்ஸ் போட்டு மூவ் பண்ணுறாங்க, ஆப்போசிட்ல பிடிஎக்ஸும் ரெடியாக இருக்காங்க ஷார்ட் ரேஞ்ச் அட்டாக் பண்ணுறதுக்காக தான். அண்ட் ஜோனும் வந்து சுருங்கிட்டே இருக்கு, லாஸ்ட் எண்டு ஜோனுக்கு வந்துட்டோம். அண்ட் நல்ல ஒரு கிரனேட், கிரனேடா இல்லை M79 தெரியல, பக்காவாக அங்கேருந்து த்ரோ பண்ணாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் விழுந்துச்சு அந்த கில் எடுக்க முடியல, 50 டேமேஜ் வந்து விழுந்துருக்கு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோப் பண்ணிட்டு இருக்காங்க அட்டாக் பண்ணுறதுக்காக. அண்ட் ஷார்ட் ரேஞ்ச் அட்டாக் தான் வந்து கண்டிப்பாக நடக்க போகுது, ஏன்னா எல்லாருமே வந்து அப்படியே கிட்ட வந்துட்டாங்க. ஓ பா சரியான ஒரு ஷாட்டுங்க, அது செம்மையா கனெக்ட் ஆயிருக்கான். M79 இருக்கு இவர் கிட்ட, ஐயோ வேற மாதிரி வேற லெவல்ல அட்டாக் பண்ணாங்க. ஸோ ஒரே ஒரு மாங்கால சாரி ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு M79 யூஸ் பண்ணி அந்த இடத்துல ரெண்டு பேரை வந்து பினிஷ் பண்ணிட்டு நான் ஸ்டாப் கேமிங் இந்த இடத்துல வேற லெவலான ஒரு கேம் பிளே கொடுத்து பின்னும் பண்ணியிருக்காங்க. செம்மையான கில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம்.